ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டைம் ஃபேவரட் புலாவும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷன் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணி தான் இந்த சிக்கன் கிரேவியை செய்ய போகிறோம். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றத விட இந்த புலாவ் சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புலாவ் செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை கழுவிட்டு வந்துடலாம். பாசுமதி அரிசியை 2-3 நேரம் நல்லா கழுவிட்டு 1.5 கப் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர் கரெக்டாக இருக்கும். இந்த பாசுமதி அரிசியை நம்ம 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே 2 பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் லேசாக கலர் மாறினதுமே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 முந்திரி, கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாசுமதி அரிசியை தண்ணீரோடவே சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர் நம்ம சேர்த்து ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணீரே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஸோ நான் உப்பு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கல. தண்ணீர் இந்த மாதிரி லேசாக கொதிச்சதும் குக்கரை மூடிடலாம். குக்கர் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், லோ ஹீட்டில் வச்சிடாதீங்க. மீடியம் ஹீட்டில் குக்கர் 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். புலாவை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கனை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த சிக்கன் கிரேவிக்காக நம்ம ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 1 சின்ன நட்சத்திரப்பூ, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு 1 நிமிஷம் வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் இது கூட 4 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்து வாசனை வர வரைக்கும் 2 நிமிஷம் வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணின ஸ்பைசிஸ் எல்லாமே சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுமே 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து 2 நிமிஷம் சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கணும். இனி இது கூட காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தண்ணீரை மிக்சியில் சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அதனால 1 நிமிஷம் நல்லா சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்து நாம் சேர்த்த எண்ணெயும் பிரிஞ்சு நிற்கும். கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கிரேவிக்கு தேவையான தண்ணீர் 1 கப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி சேர்த்ததுமே கிரேவி இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணீராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொதித்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் நாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கதால உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கிரேவியை லேசாக கலந்து விட்டுட்டு கிரேவி கொதித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் 4 விசில் வரட்டும். குக்கர் 4 விசில் வந்ததுமே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இந்த புலாவுக்கு சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புலாவை குக்கரில் 2 விசில் வர்றதுக்காக வச்சுருந்தோம். 2 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம்.
புலாவ் நல்லா உதிரி உதிரியா இருக்கு, கரெக்டான பக்குவத்திலையும் வந்திருக்கு. ஏன்னா இதை விட அதிகமாக குக் ஆயிடுச்சுன்னா சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம அப்புறம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்காது. இந்த புலாவுக்கு நாம் செஞ்ச இந்த சிக்கன் கிரேவி காம்பினேஷன் வந்து ஹோட்டலில் கூட நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.